உள்ளவங்க டாக்டர். இதுதான் நீங்க தங்க போற இடம். பிடிச்சிருக்கா? இருக்கு. எல்லா ஐஸ்வரமும் நிறைஞ்ச இடம், நல்ல காத்து, நல்ல தண்ணி. ஆனா ஒரே ஒரு குறை தான், அந்த ஃபேன்ல இதுக்கு முன்னால குடியிருந்த பொண்ணு தூக்கு மாட்டி தொங்கிடுச்சு. அது அப்பப்ப வந்து சவுண்டு ஓடும். யாரது யாரது? யாரு? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். பயந்துட்டீங்களா? அதுக்கு இப்படியா பயங்கட்டுறது? பயந்துட்டீங்களா? இல்ல, செத்து போன மனுஷங்களை அப்படியே கிழிச்சு கழுவி அதை அப்படியே போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர் ஆச்சே, நீங்க பயப்படலாமா என்ன? இந்தாங்க சாப்பாடு. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஐயோ, வெள்ளிக்கிழமையா? அமாவாசை ஆச்சே. என்ன இப்ப அதுக்கு சொல்லுங்க, எதிர்ந்தாலும் சொல்லிடுங்க. அது ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு போன வருஷம் இதே தேதியில்தான் இறந்துச்சு. அட கடவுளே, இந்த அப்பாவை நீ தான் காப்பாத்தணும். அப்ப எனக்கு பயம், நான் கிளம்புறேன். நீங்க சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. வரட்டுமா? கதவ சாத்திட்டு நிம்மதியா தூங்குங்க. மாத்மியா, எனக்கு பாவக்கா கூட்டுனா ரொம்ப இஷ்டம். என்ன பயந்துட்டியா? நான் காதலிச்ச டாக்டர் பேரு கூட கிருஷ்ணன் தான். அவருக்கு பாவக்கா கூட்டுனா ரொம்ப பிடிக்கும். யாருடைய நீ புதுசா இருக்கு இங்க? எதுக்கு வந்த? நான் ஜெகதம்மா. இந்த ஃபேன்ல தூக்கு போட்டு சேர்த்த ஜெகதம்மா. நீ யாரு? இன்னொருத்தி எனக்கு போட்டியா? நான் அலமேலு. 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன்னு கெடுத்து கொண்டுட்டா ஒரு டாக்டர். என்ன தெரியலையா, நான் தான் ஸ்டவ் அடிச்சு செத்த பொண்ணம்மா. நான் லைலா பேபி. கழுத்து நடத்தி கொண்டாங்களே அந்த லைலா பேபி. இந்த முஸ்லிம் பேய், உனக்கு இங்க என்ன வேலை? என்னடி பேசுற? உயிரோடு இருக்கிற மனுஷங்க தான் ஜாதி மதம் சண்டை கொடுக்கறாங்க. நான் கூட அப்படியே இருக்கணும். நாம எல்லாம் ஒண்ணா கூடி கும்மி அடிப்போம். ஒத்துமே இருக்கணும். நம்ம 4 பேர் சேர்ந்து அந்த டாக்டர். ஐயோ, நானும் வருவேன். இந்த குருவைரப்போ நான் கழுத்துல இருக்கி கொள்ளுவேன். தள்ளி பூச்சடிச்சு சாகடிச்சிடலாம். யாருன்னு கேக்குறேன். என்ன நெத்தில சொல்ற? பரணில் இடிச்சிட்டேன். ஐயோ, பழைய வீடுல பரன் கூட உங்களை மாதிரி குள்ளமா தான் இருக்கும். மத்தபடி சௌரியம் எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? ஓ, ரொம்ப பிடிச்சிருக்கு. ராத்திரி நிம்மதியா தூங்குனீங்களா? ஓ, ரொம்ப நல்லா தூங்குனேன். உண்மையா சொல்லுங்க, நல்லா தூங்குனீங்களா? இல்ல இல்ல இல்ல, தூக்கத்துல நல்ல கனவு வந்தது. அதுல டூயட்லாம் கூட கண்டேன். எங்க தாத்தா கட்டின வீடாச்சே. தோ வராஞ்சலி, பரனை இடிச்சு கொஞ்சம் மேல வைக்க சொல்றேன். மறுபடியும் இப்படி சில்ற பொறுக்காம இருங்க. சும்மா சொல்லக்கூடாது, நெத்தி ரொம்ப பெருசா லட்சணமா இருக்கு. நான் வட்டா வரேன் டாக்டர். டாக்டர் கிருஷ்ணன் ரொம்ப நல்ல புள்ள. பச்சை தண்ணியை கொடுத்தா கூட ரசிச்சு குடிக்கிறார். அவரை பாக்குறப்பெல்லாம் என் தம்பி மாதிரியே நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு யாரதான் பிடிக்காது? சரி, அவருக்கு எவ்வளவு சம்பளம் சொல்லவே இல்லையே. கிருஷ்ணாவை வேலைக்கு சேர்த்த நீயே முடிவு பண்ணிக்கோ. சின்சியர் ஃபெலோ. ஒரு 3000 ரூபாய் கொடுக்கலாமா? என்னது 3000 ரூபாயா? அன்பழகன் மரியாதை என்ன ஆகுறது? 5000 ரூபாய் கொடுக்கலாம். அது உங்க பிரியம், அது அவர்கிட்ட நீங்களே சொல்லுங்க. சரி, நான் வரட்டுமா?
டாக்டர் என்ன சொல்றதால அங்க இருந்தே சொல்லுங்க, எனக்கு காது கேக்கும். டாக்டர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் 5000 ரூபாய் சம்பளம், என்ன போதுமா? ஓ போதும் போதும். பத்தலன்னா சொல்லுங்க, நான் போட்டு தரேன் டாக்டர். நீங்க என் கூட பிறந்தவர் மாதிரியாச்சு. என்னாச்சு டாக்டர்? நீங்க பாசக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் முழுசா நேர்ல பாக்குறேன். எனக்கு யாரையாவது பிடிச்சு போச்சுன்னா கட்டி பிடிப்பேன், தட்டி பேசுவேன், அடிச்சு பேசுவேன், அப்படியே பழகிட்டேன். என்னோட ஒரு அடிக்கே அவன் தாங்க மாட்டான், ஆனா அஞ்சலிக்கு தெரிஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்கு. சொன்னா என்ன சொல்லல, என்ன என்ன அவன் பயந்த போனும். அப்ப அடிக்கும் போது செத்துட்டு போயிட்டானா அவனை சீமனை ஊத்தி எரிச்சிடலாமா? என்னடா இது, எங்க எல்லாத்தையும் ஜெயிலுக்கு அடிப்பிரு போல இருக்கு. நல்லா குறி பார்த்து அடிக்கணும், தப்பா இருக்கூடாது. நாங்க பாத்துக்கிறோமா? ஆரம்பிங்கடா. அடிங்க அடிங்க. என்ன டாக்டர், முகத்துல எவ்வளவு பெரிய கட்டு? போதும், இங்க வேலை பார்த்தது போதும். கஞ்சிக்கு இல்லாம கஷ்டப்பட்டாலும் அங்க ஊருக்கு போய் வேலை பாத்துக்கிறேன். என்ன டாக்டர் இப்படி பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இங்க நடக்கிறது ஒண்ணும் புரியல. என்ன இங்க இருந்து வரட்டுறதுக்கு யாரோ பிளான் பண்றாங்க. ஊர்ல எங்கேயாவது மூணு காஃபி வாட்ச் கட்டி பாத்திருக்கேன் அஞ்சலி. வாட்சா? ஆமாம், என்ன அடிக்கிறப்ப அந்த பூதம் கையில இருந்து விழுந்த வாட்ச் இது. இந்த இது அன்பழகன் கையில பாத்திருக்கேனே. அப்படியா? அப்ப சந்தேகமே வேண்டாம், என்ன அடிச்சது அன்பழகனும் அவன் கூட சுத்துற தருதலைகளும் தான். அன்பழகன் அப்படி செய்ய மாட்டாரு. அவ இதுக்கு மேலையும் செய்வான், உனக்கு தெரியாது அஞ்சலி. முதல் நாள் அன்பழகன் எனக்கு ஒரு ஷேக்கேண்டு கொடுத்தான் பாருங்க. உச்சிகளம் முதல் உள்ளங்கள் வரை நரம்பல அப்படியே ரத்தோட்டமே நின்றுச்சு. ஐயோ செத்து பொழைச்சன் அன்பை வெளிப்படுத்துறதுல குத்துறான், அடிக்கிறான், வெளுக்கிறான், ஒன்னும் பேச விட மாட்டான். நீ என்ன சொல்லுவேன் எனக்கு தெரியும், ஒன்னும் சொல்ல வேணாம். இதுக்கு மேல நான் இங்க வேலை செஞ்சனா அன்பழகன் என் பாட்டியை பாக்குறதுக்கு ஃப்ரீ டிக்கெட் வாங்கி கொடுத்துருவான். இவ்வளவு சீக்கிரம் நான் சாகணுமா அஞ்சலி? சிரிச்சுக்கிட்டே ஆப்படிக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன் அஞ்சலி. அது நேத்து தான் வாங்கினேன், என் பாட்டி வேற கூட்டிட்டு இருக்காள், பாசக்கார பாட்டி. நான் உயிர் பொழைச்சதே பெருசு அஞ்சலி. உனக்கு ஒரு கும்பிடு, அன்பழகனுக்கு ஒரு கும்பிடு, வரட்டுமா? குட் பாய். சூப்பர் பிகரோட வேலை செய்ய கொடுத்து வைக்கல. வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மருந்தெல்லாம் வாங்கி ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறோம். அக்கா உங்க உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தம்பி. சுகர் அதிகமாகாம பாத்துக்கோங்க. சரி தம்பி. என்ன டாக்டர், பேஷண்ட்டை பார்க்க ஆரம்பிக்கலையா? வெளியே நிறைய பேஷண்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, டாக்டர் கிருஷ்ணன் இன்னும் வரலையா? அவரை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு அவர் லீவா? இவ்வளவு தூரம் வந்துட்டு தம்பியை பார்க்காம போறேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன பண்றது தம்பி, நாளைக்கு வந்துருவானா? என்ன அஞ்சலி, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பேசவே மாட்டேங்கிற. கிருஷ்ணா வேலையை விட்டு போயிட்டாரு. போயிட்டாரா? சம்பளம் கம்மியா இருக்குன்னு போயிட்டாரா? சம்பளத்தை ஏத்தி கொடுத்துருப்பனே. ஐயோ எவ்வளவு தங்கமான மனுஷன், நல்லா பழகிட்டு சொல்லாம போயிட்டாரே, ரொம்ப மோசம். அன்பழகன் கொஞ்சம் வரீங்களா? இந்த வாட்ச் யாருதுன்னு தெரியுமா? ஐ, என் வாட்ச் அஞ்சலி கையில எப்படி வந்தது? என் கையில கிடைக்கல, டாக்டர் கிருஷ்ணன் கையில கிடைச்சது. டாக்டர் கிருஷ்ணன் கையில இது கிடைக்க வாய்ப்பே இல்லையே. நேத்து ராத்திரி நான் வயலுக்கு போனேன், தண்ணி பாய்ச்சினேன், அதுக்கு நடிச்சது போதும். எதுக்காக அவர் அடிச்சீங்க, உண்மையை சொல்லுங்க. நான் அடிச்சனா? என்ன அஞ்சலி நீ சொல்றது? போதும், நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. கிருஷ்ணன் கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? அஞ்சலிக்கு இந்த விஷயத்துல என்ன அவ்வளவு வருத்தம்? நான் தானே அவரை வற்புறுத்தி வரசனேன். நல்ல ஃப்ரெண்டுங்கிறதுனால அவன் எனக்காக தான் வந்தான். அவன் வெறும் டாக்டர் மட்டும் இல்ல, எனக்கு நல்ல ஃப்ரெண்டாவும் இருந்தான். எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சுத்தமா பிடிக்கல, அதான் அடிச்சு துரத்துனேன். பிடிக்கலன்னா நேர்ல கூப்பிட்டு சொல்லிருக்கணும், அதுதானே முதலாளி கழகு. ஒரு அப்பாவியான மனுஷனை ராத்திரி பயமுறுத்தி அடிச்சு விரட்டினது அன்பழகனுக்கு சரின்னு படுதா? இல்ல, கிருஷ்ணன் மட்டும் இல்ல, வேற யார் அஞ்சலி கூட நெருங்கி பழகினாலும் இந்த அன்பழகனால சகிச்சுக்க முடியாது. ஒரு பொண்ணு வேலைன்னு பார்த்தா நாலு ஆம்பளைங்களோட பழகிதான் ஆகணும், அதுல என்ன தப்பு? அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்.
நான் படிக்காதவன் தான், அறிவு இல்லாதவன் தான்.